போட துணியை கொடுங்க வேண்டியதானப்பா. டேய் துணியை போடாதடா. நூல் சிக்கிக்கிற போதுடா. கார் சாவி எடு. ப்ரௌனியை தூக்கி ஆட. ப்ரௌனி இவர் பெரிய ஆளாயி எங்களை காப்பாத்த. என்னைக்கு பெரிய ஆளாயி எப்போ வர்றது? பிறந்து ஒரு வாரம் நினைக்கிறேன். இது இவ்வளோ ரேட்டு 8000 ரூபா சொல்கிறாங்க யூடியூப்பில் போட்டு பார்க்கல. ஆனால் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு, அதனால் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஓகே பாய். டெய்லி காலையில் 100 பால், ஒரு பிரெட்டு, 9 பேக்கரி பிரெட் போட்டு கொடுக்கறது. தட்டில் ஊத்தி கொடுங்க. ம், நல்லா திங்கும் ஒரு வார குட்டி. இந்த நாயை விரும்பி வளர்க்குறவர் என் மயன் சிபு. இவர் தான் பொழுதோட நாய்க்குனாலே தெரியிறவர். இவர் முகம் இவர் தான் சுத்தமாக இப்போ படிக்கிறதே கிடையாது. சரி ஓகே. லாஸ்ட்டில் ப்ரௌனி ஒரு தடவை பார்த்துருங்க. இதை வந்து சிப்பிப்பாறை நாட்டு நைன் சொல்கிறாங்க. பெருசாக வந்தால் இவ்வளோ தூரம் வரும். காவலுக்கு கெட்டிக்காரன், வேட்டைக்கு. அந்த காலத்தில், ஆதி காலத்தில் மன்னர்கள் மற்றும் பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் இந்த நாயை தான் காவலுக்கு கட்டிக்காரன். நல்ல விசுவாசமாக இருக்கும் வேறு சொல்கிறாங்க. ராஜபாளையம் சிப்பிப்பாறைன்னு சொல்கிறாங்க. அது பெருசாக வந்தால் இவ்வளோ தூரம் வரும்னு என்று சொல்கிறாங்க. பார்க்கலாம். சரி ஓகே. ஓகே லாஸ்ட்டில் ப்ரௌனியை பார்த்துக்கோங்க. துணியை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கேன். தூங்குறேன். இவனை நைட்டு நாங்கள் பெட்டில் படுக்க போகிறோம். அந்த வாலில் இதுதான் அவருடைய வீடு. டெய்லி இதில் தான் தூங்குவார். இதில் அவங்களுக்கு 2 துண்டு போட்டு விரிச்சு வச்சுருக்கு. இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடுறது. இப்போ லாஸ்ட்டில் ஒரு ப்ரௌனியை பாருங்கோ. ப்ரௌனி இவர் விளையாடுறதுக்காண்டி ஃபோக்கஸ் லைட் போட்டு விட்ருக்கு. ஓகே பாய், போயிட்டு வரோம். முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.